ஹலோ students, வெல்கம் டு Joy ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ் இப்போ நாம் சிபிஎஸ்இ கிளாஸ் லெவன் Snapshots புக்கில் இருக்க சாப்டர் நம்பர் ஃபைவ் மதர்ஸ் டே ரிட்டன் பை ஜேபி ப்ரீஸ்ட்லி இதோட பார்ட் ஒன்னை பார்க்கலாம் மற்ற பார்ட்டோட லிங்க் எல்லாம் நான் description பாக்ஸில் கொடுக்குறேன் அங்கிருந்து போய் பாருங்கள் த ஃபாலோவிங் பிளே இஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமரஸ் போர்ட்ரியல் ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த மதர் இன் இந்த மதர்ஸ் டே ஒரு play ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும் இது எதை பற்றினது அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் த மதர் என்ன ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில் அந்த அம்மாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை லெட்ஸ் ரீட் ஆன் டு சி ஹவு மிஸ்ஸஸ் பியர்சன்ஸ் ஃபேமிலி ரியாக்ட்ஸ் வென் ஷீ ட்ரைஸ் டு ஸ்டாண்டப் ஃபார் ஹர் ஓன் ரைட்ஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் அப்படின்னா மேக் யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் வெரி கிளியர்லி இந்த கதையில் வர மிஸ்ஸஸ் பியர்சன் அந்த வீட்டில் அவங்களுக்கு இருக்க ரைட்ஸை பற்றி சொல்லும் போது அந்த ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பிளேயில் ரொம்ப ஹியூமரஸாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பிளேயில் இருக்க கேரக்டர்ஸை பார்த்துடலாம் மிஸ்ஸஸ் ஆனி பியர்சன் ஜார்ஜ் பியர்சன் டோரிஸ் பியர்சன் சிரில் பியர்சன் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் த ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த லிவிங் ரூம் ஆஃப் த பியர்சன்ஸ் ஹவுஸ் என்ன லண்டன் டைம் த ப்ரெசன்ட் இந்த கதை எங்கே நடக்குது இந்த சீன் எங்கே நடக்குதுன்னா பியர்சன்ஸ் அவங்களோட வீட்டில் இருக்க லிவிங் ரூமில் அவங்க வீடு எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்க ஒரு சபர்ப் சபர்பது புறநகர் பகுதி சிட்டியிலேருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஏரியா டைம் பிரசன்ட் த லிவிங் ரூம் ஆஃப் த பியர்சன் ஃபேமிலி ஆஃப்டர்நூன் இட்ஸ் அ கம்ஃபர்டபிளி ஃபர்னிஷ்ட் மச் லிப்ட் இன் ரூம் இன் அமால் சபர்பன் செமி டிட்டாச்சு விழா இது ஒரு பிளேன்றதுனால நம்ம ஸ்டேஜில் அதை ப்ளே பண்ணோம்னா அந்த செட்டிங் எப்படி இருக்கணுன்றதுக்காக எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க லிவிங் ரூம் அப்படின்னா ஹால் டைம் ஆஃப்டர்நூன் லிஃப்ட் இன் ரூம் அப்படின்னா எல்லாரும் அங்கே தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது சபர்ப் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அது வந்து செமி டிட்டாட்சு விலா செமி டிட்டாச்சு அப்படின்னா ரெண்டு வீடு இருக்கும் ரெண்டு வீடுக்கும் ஒரு காமன் வால் இருக்கும் அதாவது இதே மாதிரி இன்னொரு விழா இந்த வீடோட ஒட்டியே இருக்குது இஃப் நெசசரி ஓன்லி ஒன் டோர் நீட் டு பி யூஸ்ட் பட் இட் இஸ் பெட்டர் வித் டூ ஒன் அப் லெஃப்ட் லீடிங் டு த ஃப்ரண்ட் டோர் அண்ட் த ஸ்டேர்ஸ் அண்ட் அது இந்த ரைட் வால் லீடிங் டு த கிச்சன் அண்ட் த பேக் டோர் நீங்கள் எதை ஸ்டேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை எனாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டோர் வச்சு கூட சமாளிக்க முடியும் ஆனால் ரெண்டு டோர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது லெஃப்ட் சைடில் ஒரு டோர் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் டோர் அப்புறம் ஸ்டேர்ஸ் இருக்குல்ல அந்த பக்கம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ரைட் சைடில் ஒரு டோர் வச்சுக்கோங்க அது வந்து கிச்சன் பேக் டோர் அந்த சைடு இருக்கட்டும் தேர் கேன் பி அ மஸ்லின் கவர்ட் விண்டோ இன் த லெஃப்ட் வால் அண்ட் பாசிபிளி ஒன் இன் த ரைட் வால் டூ லெஃப்ட் சைடில் ஒரு விண்டோ இருக்கணும் அதில் மஸ்லின் அப்படின்னா ஒரு தின் காட்டன் கிளாத் அதில் ஒரு கர்டன் மாதிரி போட்டுக்கோங்க முடிஞ்சா ரைட் சைட் வாலில் கூட ஒரு விண்டோ அதே மாதிரி இருக்கட்டும் த ஃபைவ் பிளேஸ் அசியூம் டு பி இன் த ஃபோர்த் வால் நாலாவது வாலில் ஒரு ஃபைவ் பிளேஸ் இருக்குன்னு நம்மளாம் நினச்சிக்குவோம் தெர் இஸ் அ செட்டி அப் ரைட் அண்ட் ஆர்ம் சேர் டவுன் லெஃப்ட் அண்ட் ஒன் டவுன் ரைட் செட்டி அப்படிங்கிறது ரெண்டு பேர் மட்டுமே உட்காரக்கூடிய ஒரு சின்ன சோஃபா அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு ஆம் சேர் இருக்கு ரைட் சைடில் ஒரு ஆம் சேர் இருக்கு அ ஸ்மால் வித் டூ சேர்ஸ் சைட் ஆஃப் இட் ஸ்டாண்ட்ஸ் அட் த சென்டர் அந்த லிவிங் ரூம்க்கு நடுவில் ஒரு சின்ன டேபிள் போட்டு ரெண்டு சைடும் சேர் இப்படி தான் இந்த ஸ்டேஜ் செட்டிங் இருக்க போகுது இட் இஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் இன் ஏர்லி ஆர்டம் அண்ட் கேன் பி வெல் லெட் இப்போ பிளே ஆரம்பிக்க போது கர்டன் ரேஸ் பண்ணலாம் இது ஆஃப்டர்நூன் டைம் ஏர்லி ஆர்டம்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் அதனால ஸ்டேஜில் நிறைய லைட்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மிஸ்ஸஸ் பியர்சன் அட் ரைட் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் அட் லெஃப்ட் ஆர் சிட்டிங் ஆப்போசிட் ஈச் அதர் அட் த ஸ்மால் டேபிள் ஆன் விச் ஆர் டூ டீ கப்ஸ் அண்ட் சாசர்ஸ் அண்ட் கார்ட்ஸ் வித் விச் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ஹாஸ்பின் டெலிங் மிஸஸ் பியர்சன்ஸ் ஃபார்ச்சூன் அந்த லிவிங் ரூமில் இருக்க டேபிளுக்கு ரெண்டு சைட்லேயும் ரைட் சைடு மிஸ்ஸஸ் பியர்சன் உட்காந்துருக்காங்க லெஃப்ட் சைடு மிஸ் ஃபிட்ஸ் ஜெரல்டு உட்காந்துருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேபிளில் ரெண்டு டீ கப்ஸும் சாஸரும் இருக்குது அது போக கார்ட்ஸ் இருக்குது கார்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே விளையாடுற கார்ட்ஸ் கிடையாது அதுக்கு பேர் டேரோ கார்ட்ஸ் டிஏஆர்ஓடி டேரோ கார்ட்ஸ் அதை வச்சு தான் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க நம்ம ஃபார்ச்சுன் டேலர்கிட்ட போனோன்னா அவங்க டேரோ பேக் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க அதுலேருந்து நம்ம கார்டை எடுக்கணும் அதை பார்த்து அவங்க நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் அந்த கார்டை பார்த்து மிஸ்ஸஸ் பியர்சனோட ஃப்யூச்சர் அவங்களோட ஃபார்ச்சூன் எப்படி இருக்கும் அவங்களோட லக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டுருக்காங்க மிஸ்ஸஸ் பியர்சன் இஸ் அ ப்ளெசன்ட் பட் வரிட் லுக்கிங் உமன் இன் ஹர் ஃபார்ட்டீஸ் மிஸ்ஸஸ் பியர்சனை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ப்ளெசன்ட் அப்படின்னா ஷீஸ் அ வெரி ஸ்வீட் லேடி ஆனால் ரொம்ப கவலையாக தெரிகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபார்ட்டீஸில் ஏஜ் இருக்கும்

இங்கே எனாக்ட் பண்ணுறதுனால இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸஸ் ரொம்ப ஆப்போசிட் வாய்ஸஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிஸ்ஸஸ் பியர்சன் ஸ்பீக்கிங் இன் அ லைட் ஃப்ளரிட் சார்ட் ஆஃப் டோன் வித் டச் ஆஃப் சபர்பன் காக்னி பர்ஹாப்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் வித் அ டீப் வாய்ஸ் ராதா ஐரிஷ் பர்ஹாப்ஸ் அவங்களோட பர்சனாலிட்டி மட்டும் இல்லை அவங்க பேசுகிறதும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது மிஸ்ஸஸ் பியர்சன் பேசும்போது ரொம்ப லைட்டா ஃபிளரிட் அப்படின்னா ரொம்ப அஜிடேட்டட் கன்ஃப்யூஸ்டு டோன்ல பேசுறாங்க டச் ஆஃப் சபர்பன் காக்னி அப்படின்னா ஈஸ்ட் எண்ட் ஆஃப் லண்டன் அங்கே இருக்க மக்கள் பேசுகிற மாதிரி அந்த ஆக்சென்ட்ல அவங்க இங்கிலீஷ் பேசுறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் பேசுறது ரொம்ப டீப் வாய்ஸாக இருக்கு அவங்களோட ஆக்சென்ட் ஐரிஷ் பீப்புள் பேசுகிற மாதிரி இருக்கு அயர்லாண்டில் இருக்க மக்கள் பேசுகிற இங்கிலீஷ் மாதிரி இருக்கு மிஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் கலெக்டிங் ஆப் த கார்ட்ஸ் அண்ட் தட்ஸ் ஆல் ஐ கேன் டெல் யூ மிஸஸ் பியர்சன்

அதனால நீங்கள் தான் உங்கள் மைண்டை மேக்கப் பண்ணிக்கணும் நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும் மிஸ்ஸஸ் பியர்சன் யெஸ் தேங்க் யூ மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ஆர் மச் அப்ளைஜ் ஐம் ஷூர் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஹேவிங் ரியல் ஃபார்ச்சூன் டெலர் லிவிங் நெக்ஸ்ட் டோர் டிட் யூ லேர்ன் தட் அவுட் ஈஸ் டூ அதுக்கு மிஸ்ஸஸ் பியர்சன் தேங்க்யூ நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் உங்களை மாதிரி ஒரு உண்மையான ஃபார்ச்சூன் டெலர் பக்கத்து வீட்டில் ஒரு நெய்பராக இருக்குது உண்மையிலே நல்ல விஷயம்தான் நீங்கள் இந்த ஃபார்ச்சூன் டெல்லிங்கையும் ஈஸ்ட்டில் நீங்கள் இருந்தப்ப தான் கற்றுக்கிட்டீங்களா ஈஸ்ட் அப்படிங்கிறது இந்தியா சைனா எல்லாமே ஈஸ்ட் தான் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ஐ டெட் டுவெல் இயர்ஸ் ஐ ஹேட் ஆஃப் இட் வித் மை ஓல்ட் மேன் ரைசிங் டு பி லெஃப்டினன்ட் குவார்டர் மாஸ்டர் ஹீ லேர்ன்ட் அலாட் அண்ட் ஐ லேர்ன்ட் அலாட் மோர் ஆமாம் நான் ஈஸ்டில் தான் கற்றுக்கிட்டேன் அங்கே டுவெல்வ் இயர்ஸ் இருந்தோம் மை ஓல்ட் மேன் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட்

அதோடு நீங்கள் தான் இந்த ஃபேமிலியோட பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் காமிங்க அப்படிங்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் ஸ்மைலிங் அப்பாலஜிட்டிக்கலி தட்ஸ் ஈஸியர் செட் தென் டன் பிசைட்ஸ் ஐ எம் சோ ஃபாண்ட் ஆஃப் தெம் ஈவன் இஃப் ஆர் சோ தாட்லெஸ் அண்ட் செல்ஃபிஷ் தே டோன்ட் மீன் டு பி அப்பாலஜெட்டிகலி அப்படின்னா ஷீஸ் ஃபீலிங் சாரி அப்புறம் மாதிரி வீட்டில் இருக்கவங்களை பற்றிலாம் அவங்க தப்பாக சொல்கிறது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால சிரிச்சுட்டே சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் என்னோடய ஃபேமிலி தாட்லெஸ்ஸாக அதாவது என்னை பற்றி அவங்க நினைக்கிறதே இல்லை அண்ட் செல்ஃபிஷ் அவங்கள பற்றி மட்டுமே நினைக்கிறாங்க ரொம்ப சுயநலமாக இருக்காங்க அப்படின்னா கூட எனக்கு அவங்க எல்லோரையும் ரொம்ப பிடிக்கும் ஐம் ஸோ ஃபாண்ட் ஆஃப் தெம் ஆனால் அவங்க வேணும்னே அப்படிலாம் பண்ணலை தே டோன்ட் மீன் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் கட்டிங் என் கட்டிங் என் அப்படின்னா இன்டரப்ட் பண்ணுறது குறுக்க பேசுறது மேபி நாட் அவங்க மீன் பண்ணாமல் இருக்கலாம் வேணும்னே பண்ணாமல் இருக்கலாம் பட் இட் வுட் பி பெட்டர் ஃபார் தெம் இஃப் தே லேர்ன் டு ட்ரீட் யூ ப்ராப்பர்லி ஆனால் உன்னை நல்ல விதமாக ட்ரீட் பண்ண அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது மிஸ்ஸஸ் பியர்சன் எஸ் ஐ சப்போஸ் இட் வுட் என் வே ஆமாம் என்னை நல்லா ட்ரீட் பண்ணாங்கன்னா அது ஒரு விதத்தில் நல்லது தான் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் நோ டவுட் அபவுட் இட் அட் ஆல் ஆமாம் அவங்க ஒன்னா ஒழுங்காக ட்ரீட் பண்ண கற்றுக்கணும் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஹூ இஸ் த பெட்டர் ஃபார் பீங் ஸ்பாயில்ட் க்ரோன் மேன் லேட் ஆர் கேர்ள் எல்லாரையும் நல்லா ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கீங்க க்ரோன் மேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் லேட் பையன் கேர்ள் பொண்ணு இவங்கெல்லாம் யார் பெட்டர் நோ படி யூ திங்க் இட் டஸ் திம் குட் வென் யூ ரன் ஆஃப்டர் தெம் ஆல் தி டைம் டேக் தர் ஆர்டர்ஸ் யூ வர் த சர்வென்ட் இன் த ஹவுஸ் ஸ்டே அட் ஹோம் எவ்ரி நைட் வைல் தே கோ அவுட் என்ஜாயிங்ஸ் நீ எப்போ பார்த்தாலும் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க அவங்க ஏதாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஒரு சர்வெண்ட் மாதிரி நீ அதை அப்படியே எடுத்துக்கிற நீ அவங்கெல்லாம் வெளியில் போய் என்ஜாய் பண்ணும் போது ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க இப்படியெல்லாம் நீ செய்கிறதுனால அவங்களுக்கு எதாவது நல்லதுன்னு நீ நினைக்கிறியா நெவர் இன் ஆல் யோர் லைஃப் நீ வாழ்க்கை பூரா இதையே செஞ்சால் கூட அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இட் இஸ் த ரூன் ஆஃப் தெம் அஸ் வெல் அஸ் யூ நீ எப்படியே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரூவின் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது இதனால உனக்கும் அவங்களுக்கும் எந்த நல்லதும் நடக்க போகிறது இல்லை கெடுதல் தான் நடக்கும் ஹஸ்பண்ட் சன்ஸ் டாட்டர்ஸ் ஷுட் பி டேக்கிங் நோட்டீஸ் ஆஃப் வைஃப்ஸ் அண்ட் மதர்ஸ் நாட் கிவிங் தம் ஆர்டர்ஸ் அண்ட் ட்ரீட்டிங் தம் லைக் டர்ட் ஹஸ்பண்ட் பையன் பொண்ணெல்லாம் வீட்டில் இருக்க ஒய்ஃபையோ இல்லை அம்மாவையோ நல்லா பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஆர்டர்லாம் கொடுத்து அவங்கள தூசு மாதிரி அதாவது எந்த ஒரு வேல்யூமே இல்லாத ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது

ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சரி தான் ஆனால் அன்பிளசன்ட்னஸ் அப்படின்னா சண்டை போடுறது அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஐ ஹேட் ஹேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இட்ஸ் ஸோ ஹார்ட் டு நோ வேர் டு ஸ்டார்ட் அதோட முக்கியமான விஷயம் ஸ்டார்டிங் ட்ரபுள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஐ கீப் மேக்கிங் அப் மை மைண்ட் டு ஹேவ் இட் அவுட் வித் தம் பட் சம் ஹவ் ஐ டோன்ட் நோ ஹவு டு பிகின் டு ஹேவ் இட் அவுட் வித் தெம் அப்படின்னா டு டிஸ்கஸ் அபவுட் இட் வித் தெம் நானும் எப்படியாவது அவங்க கிட்ட எல்லாம் இதை பற்றி பேசணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஷீ கிளான்சஸ் அட் ஹர் வாட்ச் ஆர் அட் அ கிளாக் ஓ குட் கிரேஷியஸ் லுக் அட் த டைம் நத்திங் ரெடி அண்ட் தேல் பி ஹோம் எனி மினிட் அண்ட் ப்ராபப்ளி ஆல் என் ஹரி டு கோ அவுட் அகேன் பிளேயில் என்ன ப்ராப்ர் இருக்கோ அவங்க கையில் வாட்ச் இருந்தால் அது இல்லை வாலில் கிளாக் இருந்தால் அதை பார்த்துட்டு கடவுளே டைம் ஆகிடுச்சு அவங்கெல்லாம் இப்போ வந்துடுவாங்க நான் எதுவுமே ரெடி பண்ணல அதாவது அவங்க வந்தோன்னே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே வெளியில் போவாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் மிஸ்ஸஸ் பியர்சன் டைமை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க ஆஸ் ஷி இஸ் அபவுட் யூ ரைஸ் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ரீச்சஸ் அவுட் அக்ராஸ் த டேபிள் அண்ட் புல்ஸ் ஹர் டவுன் இதெல்லாம் பேசிகிட்டே மிஸ்ஸஸ் பியர்சன் சேரை விட்டு எந்திரிக்க போகிறாங்க மிஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் அவங்கள பிடிச்சு கீழே திரும்ப உட்கார வைக்கிறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் லெட் தம் வெயிட் ஆர் லுக் ஆஃப்டர் தெம் செல்ஸ் ஃபார் ஒன்ஸ் திஸ் இஸ் வேர் யோர் ஃபுட் கோஸ் டவுன் ஸ்டார்ட் நவு அவங்கெல்லாம் ஒரு தடவையாவது வெயிட் பண்ணட்டும் இல்லை அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கட்டும் லெட் தம் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு உனக்கு தெரியல இங்கே ஸ்டார்ட் பண்ணு ஃபுட் கோஸ் டவுன் அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் அ டெசிஷன் யூ ஃபர்ம் இப்போவே ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷி லைக்ஸ் அ சிகரெட் ஃப்ரம் த ஒன் ஷீ ஹாஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்டு இதை சொல்லிட்டு இன்னொரு சிகரெட் எடுத்து ஏற்கனவே பிடிச்சிட்டு இருந்த சிகரெட் இப்போ தீரப்போது அதில் பற்ற வச்சுக்கிறாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த அம்மா சரியான செயின் ஸ்மோக்கர் ஸ்மோக்கிங்கே ரொம்ப கேட்டது அதில் செயின் ஸ்மோக்கர் வேறு மிஸ்ஸஸ் பியர்சன் எம்பாரஸ்ட் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ஐ நோ யூ மீன் வெல் இன் ஃபேக்ட் ஐ அக்ரி வித் யூ பட் ஐ ஜஸ்ட் can't. அண்ட் இட்ஸ் நோ யூஸ் யூ ட்ரைங் டு மேக் me. இதெல்லாம் கேட்டுட்டு மிஸ்ஸஸ் பியர்சனுக்கு ரொம்ப எம்பாரஸிங்காக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் நீங்கள் என் நல்லதுக்காக தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னால் முடியாது ட்ரைங் டு மேக் மீ அப்படின்னா என்னை வந்து சம்மதிக்க வைக்கலாம் என்னை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அதில் எந்த யூஸுமே இல்லை இஃப் ஐ ப்ராமிஸ் யூ ஐ வுட் ரியலி ஹேவிட் அவுட் வித் தெம் ஐ நோ ஐ வுண்ட் பி ஏபிள் டு கீப் மை ப்ராமிஸ் ஹேவிட் அவுட் வித் தெம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறது ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம் நான் உங்ககிட்ட அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணால் கூட என்னால் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் தென் லெட் மீ டூ இட் ஒன்னால் முடியாதுன்னா அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் ஃபிளஸ்டர்ட் ஃபிளஸ்டர்ட் அப்படின்னா அஜிடேட்டட் ரொம்ப படபடப்பாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஓ நோ தேங்க் யூ வெரி மச் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் பட் தேட் வுடன் டூ அட் ஆல் நீங்கள் எதையும் சரி பண்ண வேணாம் நீங்கள் இதிலலாம் தலையிட வேணாம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அது எந்த விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணாது இட் குடண்ட் பாசிபிளி பி சம்படி எல்ஸ் வேறு யாராவது அவங்க கிட்டே போய் பேச முடியாது தே வுட் ரிசன்ட் அட் ஒன்ஸ் அண்ட் வுடென்ட் லிசன் அண்ட் ரியலி ஐ குடன் பிளேம் தெம் அப்படி யாராவது போய் பேசுனாங்கன்னா அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது தே வில் ஸ்டார்ட் ஹேட்டிங் தட் பர்சன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதையும் கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா என்னால் அவங்கள பிளேம் பண்ண முடியாது ஐ நோ ஐ ஆட் டு டூ இட் பட் யூ சி ஹவு இட் இஸ் இந்த விஷயத்த நான் தான் செய்யணும் ஆனால் நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா ஷீ லுக்ஸ் அப்பாலஜெட்டிக்கலி அக்ராஸ் த டேபிள் ஸ்மைலிங் ராத மிஸ்ரபிளி அப்பாலஜெட்டிகலி அப்படின்னா ஷீஸ் ஃபீலிங் சாரி மிஸ்ரபிளி அப்படின்னா சேட்லி ரொம்ப சோகமாக ஸ்மைல் பண்ணிட்டே டேபிள்க்கு அந்த பக்கமாக பார்க்குறாங்க மிஸ்எஸ் ஜெரல்ட் கூலி யூ ஹேவன் காட் த ஐடியா கூல்லி அப்படின்னா இன் அன் அன்கன்சர்ன்ட் மேனர் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்றதும் உனக்கு சரியாக புரியல மிஸ்ஸஸ் பியர்சன் பிவில் ஓ ஐ ஆம் சாரி ஐ தாட் யூ ஆஸ்க் மீ டு யூ இட் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட் ஒரு மாதிரி தகைச்சு போய் குழம்பி போய் கேட்குறாங்க ஓ சாரி நான் தப்பாக நினச்சிட்டேன் நீங்கள் எனக்காக என் ஃபேமிலிட்ட போய் பேச போறீங்கன்னு நான் நினச்சிட்டேன் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ஐ டிட் பட் நாட் அஸ் மீ அஸ் யூ ஆமாம் நான் உன் ஃபேமிலிட்ட போய் பேசுகிறேன்னு தான் சொன்னேன் ஆனால் நானாக போய் பேசலை நீயாக போய் பேச போகிறேன் மிஸ்ஸஸ் பியர்சன் பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ குடண்ட் பி மீ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல நீங்கள் எப்படி நான் ஆக முடியும் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் கூல்லி வி சேஞ்ச் பிளேசஸ் ஆர் ரியலி பாடிஸ் யூ லுக் லைக் மீ ஐ லுக் லைக் யூ கூலி திரும்ப அவங்க ஒரு அன்கன்சர்ன்ட் மேனரில் பேசுகிறாங்க நாம் இடத்த மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக உடம்பை மாற்றிக்கலாம் நீ என்ன மாதிரி இருப்ப நான் ஒன்றை மாதிரி இருப்பேன் நம்ம சித்தர்கள்லாம் வந்து கூடு விட்டு கூடு பாயிரதுன்னு ஒன்று செய்வாங்க ஒருத்தர் உடம்புக்குள்ளே இன்னொருத்தரோட ஆத்மா போய்டும் அது மாதிரி மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்டோட உடம்புக்குள்ளே மிஸ்ஸஸ் பியர்சனோட ஆத்மா இல்லை சோல் வாட் எவர் யூ கால் இட் அது போயிடும் மிஸ்ஸஸ் பியர்சனோட உடம்புக்குள்ளே மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்டோட சோல் போயிடும் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் பட் தட்ஸ் இம்பாசிபிள் அது எப்படி முடியும் அது சாத்தியமே இல்லை மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் ஹவு டு யூ நோ எவர் ட்ரைட் உனக்கு எப்படி தெரியும் எப்போயாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கியா மிஸ்ஸஸ் பியர்சன் நோ அஃப்கோர்ஸ் நாட் இல்லை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் கூல்லி ஐ ஹாவ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நாட் ஃபார் சம் டைம் பட் இட்ஸ் ஸ்டில் ஆட் டு ஒர்க் ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஒர்க் பண்ணும் ஒன்ட் லாஸ்ட் லாங் பட் லாங் இனஃப் ஃபார் வாட் வீ வாண்ட் டு ரொம்ப நேரம் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது ஆனால் நம்ம காரியம் ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் உன்னோட ஃபேமிலியை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவ்வளோ டைம் போதும் லேர்ன்ட் இட் அவுட் ஈஸ்ட் அஃப்கோர்ஸ் வேர் தே ஆர் அப் டு ஆல் தீஸ் ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்கை நான் ஈஸ்டில் தான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அங்கே இருக்குது ஷி ஹோல்ஸ் ஹர் ஹேண்ட் அவுட் அக்ராஸ் த டேபிள் கீப்பிங் த சிகரெட் அண்ட் ஹர் மவுத் சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ரெண்டு கையும் நீட்டிகிட்டே கிவ் மி யோர் ஹேண்ட்ஸ் டியர் உன்னோட கையே எனக்கு கொடு அப்படின்னு மிஸ்ஸஸ் கிட்ட சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் டியூபியஸ்லி வெல் ஐ டோன்ட் நோ இஸ் இட் ரைட் எனக்கு தெரியல நம்ம பண்ணுறது கரெக்டா மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் இட்ஸ் யோர் ஓன்லி சான்ஸ் இதுதான் உனக்கு இருக்க ஒரே வழி கிவ் மீ யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் கீப் குவாய்ட் அ மினிட் உன் கையை என்கிட்ட கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இரு ஜஸ்ட் டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் எதையும் யோசிக்காத டேக்கிங் ஹர் ஹேண்ட்ஸ் நவ் லுக் அட் மீ

வி ஆர் டு அஸ்யூம் த த பர்சனாலிட்டிஸ் சேஞ்ச் பாடிஸ் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட பர்சனாலிட்டியும் பாடிஸை சேஞ்ச் பண்ணிடுச்சு அதாவது அவங்களோட சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு நாமலாம் அசியூம் பண்ணிக்கணும் ஆஃப்டர் த ஸ்பெல் ஹாஸ் ஸ்போக்கன் போத் விமன் ஸ்டில் கிராஸ்பிங் ஹேண்ட்ஸ் கோ லேக்ஸ் ஆஸ் இஃப் த லைஃப் அவுட் ஆஃப் தெம் இப்போ ஆக்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் கையை இருக்காங்கல்ல இப்போ அவங்க பாடியை விட்டு சோல் வெளியில் போகும்போது அந்த பாடி வந்து ஒரு லைஃப்லெஸ் பாடி மாதிரி ஆயிடணும் கோ லாக்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக லூஸாக ஸ்லாக் நாட் ஃபர்ம் அந்த மாதிரி பாடி இருக்கணும் தென் போத் கம் டு லைஃப் பட் வித் த பர்சனாலிட்டி ஆஃப் த அதர் அதுக்கப்புறம் ரெண்டு பாடிக்கும் லைஃப் வந்துடுது ஆனால் அவங்களோட பர்சனாலிட்டி மாறிடுது

வாய்ஸையும் மேனரிசம்ஸையும் காப்பி பண்ணணும் இப்போது மிஸ்ஸஸ் பியர்சன் எப்படி ஆகிட்டாங்கன்னா போல்ட் அண்ட் டாமினேட்டிங் ரொம்ப தைரியமாகவும் டாமினேட்டிங் அப்படின்னா மற்றவங்கள கண்ட்ரோல் பண்றவங்க தான் டாமினன்ட் பர்சன் அந்த மாதிரி ஆகிட்டாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் நர்வஸாக ரொம்ப பதட்டமாகவும் ஃப்ளட்டரிங் பட இருக்கிற ஒரு பர்சனாக மாறிட்டாங்க மிஸ்ஸஸ் பியர்சன் நவ் வித் மிஸ்ஸஸ் ஜெரல்ட்ஸ் பர்சனாலிட்டி சி ஒட் ஐ மீன் டியர் இப்போ மிஸ்ஸ் பியர்சன் அதாவது பியசனா மாறின மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் சந்திரமுகியா மாறின கங்கா மாதிரி அவங்களோட பர்சனாலிட்டி மாறிடுச்சு நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியுதா ஷீ நோட்டிசஸ் த சிகரெட் இப்போது மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்டோட கையில் இருக்க சிகரெட்டை பார்க்குறாங்க ஹியர் யூ டோன்ட் வான்ட் தேட் உனக்கு இந்த சிகரெட் வேண்டாம்ல ஷீ ஸ்னாச்சஸ் இட் அண்ட் புட்ஸ் இட் இன் ஹர் மவுத் பஃபிங் கன்டென்ட்லி அந்த சிகரெட்டை பிடுங்கி அவங்க வாயில் வச்சுட்டு பஃபிங் அப்படின்னா ஸ்மோக் பண்ணும் போது அந்த புகை வரும்ல பஃபிங் கன்டென்ட்லின்னா ரொம்ப திருப்தியாக ஸ்மோக் பண்ணுறாங்க மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்ட் நவ் வித் மிஸ்ஸஸ் பியர்சன்ஸ் பர்சனாலிட்டி லுக்ஸ் டவுன் அட் ஹர் செல்ஃப் அண்ட் சீஸ் தட் ஹர் பாடி ஹேஸ் சேஞ்ச் அண்ட் கிவ்ஸ் அஸ்ரீம் ஆஃப் ஃப்ரைட் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்டுக்கு முதலையே என்ன நடக்கும்னு தெரியும் ஆனால் மிஸ்ஸஸ் பியர்சனுக்கு தெரியாது அதனால மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ் ஜெரல்டாக மாறின மிஸ்ஸஸ் பியர்சன் குனிஞ்சு அவங்க உடம்பை பார்க்குறாங்க உடம்பு மாறி இருக்குன்னொன்னு பயந்து போய் கத்துறாங்க இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் மற்ற பார்ட்ஸோட லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அங்கேருந்து போய் பாருங்கள் சர்ச் வீடியோஸ் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன் கீப் த பெல் ஐகான் ஆன் லைக் த வீடியோ அண்ட் ஷேர் த வீடியோ வித் யோர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ இன் நெக்ஸ்ட் கிளாஸ்